சார், இது 2016ல ஏடிஎம்கே சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருந்தப்போ கொடுத்தது, அதே போல இதுவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்தது. நீங்க சொன்னக்கூடிய நிறைய கோரிக்கைகள் இதுல இன்னுமே இருக்கு. அதாவது 2016ல வைத்த கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. தமிழை வந்து வழக்காடு மொழியா கொண்டு வர்றதாகட்டும், அதே போல கச்சத்தீவாகட்டும், மீனவர் பிரச்சனையாகட்டும், ஸோ கடந்த 5 வருடங்களாகவும் அதுக்கு முன்னாடியும் நிறைவேற்றப்படாத திட்டங்களாகவும் அறிவிப்புகளாகவும் இருந்த இது இனி வரக்கூடிய நாட்களில் மட்டும் எப்படி நிறைவேற்றப்படும்னு எந்த அளவில் நம்புறது? அதுக்கான நம்பிக்கையை நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு எந்த வகையில் கொடுக்க போறீங்க சார்? நாங்க டீட்டெயிலாக கொடுத்தது மட்டும் இல்லை, காரண காரியங்களையும் சொல்லியிருக்கிறோம். நான் வந்து முழுசாக அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு கலந்து பேசி நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்பேன், நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் சார். அதே போல மம்தா பானர்ஜி ஒன்றிய அரசோட நேரடியாக மோதல் போக்கில் ஈடுபடக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டிருக்கிறாங்க. அதே போல ஜார்க்கண்ட் முதல்வராகட்டும் அல்லது ஒரு ஆந்திர முதல்வராகட்டும் இணக்கமாக ஒன்றிய அரசு கூட போகக்கூடியவங்களா இருப்பாங்க. தமிழக அரசு என்ன மாதிரியான அணுகுமுறையை ஒன்றிய அரசு கூட வைக்க போறீங்க? குறிப்பாக பிரதமர் மோடியுடன் இந்த உறவு நிலை எந்த மாதிரியான இருக்கும்? மோதல் போக்கில் இருக்குமா அல்லது எங்களை ஆளாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நடைமுறை நிச்சயமா இருக்கும் சார். 7 பேர் தமிழக அரசினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? ஒரு நீண்ட கால பரோல் அவங்களுக்கு வழங்கலாம், விடுவிப்புக்கு பதிலா அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. 7 பேர் விடுதலை, அது வந்து ஆளுநர் வந்து கவர்னர் தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டார். அதனால குடியரசுத் தலைவருக்கு நினைவுபடுத்த கடிதம் நாங்கள் வந்தோம், பொறுப்பு வந்தோம்னு அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ அது நீதிமன்றத்தில் இருக்கு, அது போற போக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய முறையை நாங்கள் கண்டுபிடிப்போம். இந்தியா ஹெட் சார்பாக உங்களுக்கு ஹலோ. அதாவது தமிழ்நாட்டுக்கு போதுமான தடுப்பூசி இதுவரைக்கும் வழங்கலைங்கிறது உண்மைதான், நம்ம இருக்கல. ஆனால் அதுக்கும் இந்த கோரிக்கையில் வச்சிருக்கோம், தடுப்பூசி போதுமான அளவுக்கு வழங்கணும்னு சொல்லி அவரும் வழங்குறதா உறுதியளிச்சிருக்கிறாரு. அப்பப்போ தொலைபேசியிலே பிரதமரிடத்திலையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலையும் தொலைபேசியிலையும் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அப்பப்போ அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் செங்கல்பட்டில் இருக்கிற, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தடுப்பூசி மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலைகளை ஏற்கனவே இதை ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சியிலும் ஈடுபட வேணும்ங்கிற கோரிக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் பிரதமர் இடத்துலையும் சொல்லியிருக்கோம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகையும் முதியோருக்கான உதவித்தொகை 1500 உயர்த்தப்படும்னு சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பாக இன்னைக்கு பிரதமருடனான கோரிக்கையில் நிதி உதவி கொடுக்கணும்னு கேட்டிருக்கீங்களா? தமிழகத்தில் அந்த திட்டங்கள் எப்போது செயல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு? ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தை அறிவித்த உறுதி என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் எல்லா ஒரு தேர்தல் நேரத்தில் என்ன சொன்ன உறுதிமொழிகளும் வாக்குறுதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றுகிற முயற்சி நாங்கள் ஈடுபடுவோம். அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கோம் சார். இந்தியா ஹெட் சார்பாக உங்களுக்கு வணக்கம். தடுப்பூசி பற்றி தான் என்னோட க்வெஸ்சனும். இப்போ வந்து 2 நாள் முதல் ஒரு 600,000 சொச்சம் தடுப்பூசி அவங்க மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கடந்த 1 மாதத்தில் வேக்சினேஷன் ட்ரைவை ஸ்டாப் பண்ணுறதாக இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பெரன்சி, ஒரு கிளாரிட்டி எப்போ வரும்னு உங்களுக்கு தோணுது? அது வந்து முறையாக கேட்குற அளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிரான்ஸ்பெரன்சி கரெக்டாக வந்துடும். தடுப்பூசி பற்றாக்குறையை கூட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹலோ, அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இதுக்கு மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். வணக்கம் சார். சார், ஒன்றே ஒன்று சார். சார் சார், படிப்படியா சார், 10 ஆண்டுகளுக்கு பிறகு சார், 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம திமுக வந்து நீங்கள் நிறைய மக்களுக்கு நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் முதல்வராக பதவியேற்றிருக்கீங்க. முதல்ல டெல்லி தமிழ் பத்திரிகையாளர்கள் சார்பாக உங்களுக்கு வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கடந்த ஆட்சியின் போது இந்த ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும், ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தீங்க. நீங்கள் வந்த பிறகு திரும்ப இருக்கீங்க, இது ஒட்டுமொத்தமாக மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறை படிப்படியாக குறைக்கப்படுங்கிற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அது படிப்படியாக நிச்சயம் குறைக்கப்படும். கடந்த கால ஆட்சியில் எப்படி குறைச்சிட்டு இருந்தாலும் அதே அடிப்படையில் குறைக்கப்படும். படிப்படியாகனா எந்த அளவில் சார் குறைப்பீங்க? கேளுங்க கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம்
பலரும் தெரிவிக்கப்பட்ட கருத்து திராவிட முன்னேற்றக்கழகம் ஆட்சிக்கு வராது. அப்படி வந்தாலும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறமையான ஒரு முதலமைச்சராக செயல்பட மாட்டார் என்ற பலரும் வந்து புகார்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பதவிக்கு வந்து இன்றைக்கு 42 நாட்கள் ஆகிறது. முதலமைச்சராக உங்களுடைய இந்த 42 நாட்களும் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? தேர்தலுக்கு முன்பு நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டால் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நான் செய்வேன் நடத்துவேன் என்ற ஒரு எண்ணத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா நீங்க பார்க்கும்போது 24 மணி நேரமும் நீங்க அங்க போறீங்க இங்க போறீங்க, இப்ப டெல்லிக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. சோ எவ்வாறு இதை வந்து நீங்க ஏற்கனவே திட்டமிட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஒரே வரியில சொல்றேன், ஓட்டு போட்டவங்களுக்காக மட்டும் இல்ல, ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், எங்களுக்கு ஓட்டு போடாதவங்க உங்களுக்கு ஓட்டு போடலன்னு வருத்தப்படணும், அப்படியே எங்களுடைய பணி இருக்கும். அதைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதைதான் நீங்க சொல்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.